என் வாழ்க்கையில் வழி காட்டுவதற்காக வந்து கவுர் ரெடி பண்றியா? தூக்க மாட்டான். குடும்பத்துல யாரோ சூனியம் வச்சுக்கிறாங்க பொழுது ஒருத்தரோட ஒட்டம் வச்சு மாட்டான். சாமி சாமி சாப்பாடு ஏத்தாந்து போடுறேன் சொல்லிட்டு அந்த கம்மியாட்டு போய் ஏத்தாந்து விட்டு போடுறாங்க. என்ன ஒரே வெட்டி மாட்டிடுறாங்க. கட்டிங்களா? கட்டு கட்டு கட்டு. அப்படி இருக்கணும் எங்கன்னா கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்களா? போன வீட்டுல மாமியார் கொடுமையா, மாமனார் கொடுமையா, இல்ல நாத்தனார் கொடுமையா? வாயாது வந்துட்டியா? போனா போதுமே, என் தலையில கட்டி விட்டு போட்டானாத்துக்கு எத்தனை பேர் கீவுல நீ நாங்க கல்யாணம் பண்ணிக்கிறேன். இந்த சனி ஏத்தாந்தி என் தலையில கட்டாங்களா? நான் பட துயரத்தை என் துன்பத்தை என் பார்த்து கொண்டு இருக்கின்றாயா என் தெய்வமே? நாடிழந்து நகரம் இழந்து நாட்டு மக்களை இழந்து பெற்றெடுத்த தாய் தந்தையை பிரிந்து இந்த பாவி நான் திக்கற்ற பாவியாக என் கணவரோடு நிற்கின்றேனே. அத்தா என்னங்க உங்களை தாங்க? என் வாழ்க்கையில் வழி காட்டுவதற்காக வந்து கவுர் ரெடி பண்றியா? தூக்க மாட்டான். தெய்வமே இல்ல. பாவம் குடும்பத்துல யாரோ சூனியம் வச்சுக்கிறாங்க பொழுது ஒருத்தரோட ஒட்டம் வச்சு மாட்டிடுறாடா. சாமி சாமி சாப்பாடு ஏத்தாந்து போடுறேன் சொல்லிட்டு அந்த கம்மியாட்டு போய் ஏத்தாந்து விட்டு போடுறாங்க. என்ன ஒரே வச்சு மாட்டிடுறாங்க. கட்டிங்களா? கட்டு கட்டு கட்டு. அப்படி திரும்பி கட்டுறிய ஊரா முழுக்கெல்லாம் காமிச்சு கட்ட அதிகமாமா கட்டு. அதான் உக்காரு. என்ன அவ்வளவு நிதானமா உக்காரா? இத பாருங்க, நானே திக்கற்ற பாவியாக நம்பி வந்திருக்கேன். கஷ்டம் தான். எனக்கு இன்பமோ துன்பமோ அத்தனையும் கலந்த வந்து இருக்க வேண்டும். ஏற்கனவே எங்கன்னா கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்களா? போன வீட்டுல மாமியார் கொடுமையா, மாமனார் கொடுமையா, இல்ல நாத்தனார் கொடுமையா? வாயாது வந்துட்டியா? போனா போதுமே, என் தலையில கட்டி விட்டு போட்டானா? பாருங்கம்மா. என்னம்மா தாயே? எனக்கு வரக்கூடிய கணவர் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் நினைத்து, ஆனா அது நடக்கவில்லை. கல்யாணால கணவன் புள்ளானால புரிந்த கணவனே கண்காட்டு தெய்வம் என்று பெற்றெடுத்த தாய் தந்தனுடைய வார்த்தையை மீறி அவர்கள் எனக்காக ஆசையா வாங்கி கொடுத்த பட்டாடை பொன்னகை அத்தனையும் கொடுத்து விட்டு இன்று முதல் நீதான் எனக்கு உலகம் என்று உன்னை நம்பி நான் வந்தேன். நல்லா தெரிஞ்சிய பாருங்கம்மா. அம்மா ஆத்துவாம்படியில் கிராமத்துல வாழக்கூடிய பெண்களை பாருங்க. ஆனா பெரியவங்க சொல்லிருக்கிறாங்க, ஆமா உங்க மீது தவறு இல்லைங்க, உங்க மீது தவறே இல்லை. இருக்காதா? அது போலதானே இது உங்களுடைய வாழ்க்கையும். நல்லா தெரிஞ்சு போச்சு. என்னத்துக்கடா 50 சவரம் 60 சவரம் போட்டு நகை போட்டு கட்டி கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்? ஓசியில எவனா வந்தனா அவன் தலையில கட்டிடலாம் அப்படின்ட்டு ஆத்தா விட்டு மொத்த நதியும் கழித்து குத்த அமிச்சுட்டேன். எழப்பமா மொத்த வந்தானா அவன் தலையில மிளகா அரைக்கலான்னு இப்படிலாம் பேசுகிறான். என்ன
ஒரு பொண்டாட்டி எத்தி தர புஷ்ட முச்சு சொல்லுவா புஷ்ட முச்சு தான் தெரிஞ்சில்ல யாரு மாலை போட சொன்னா நான் போட சொன்னா நான் போட சொன்னா என்ன நீங்களே முடிவு எடுத்துக்கிறீங்க நீங்களே மாலை போட்டு வீட்டுக்காரன்ற நானா இழுச்சா ஐயோ அப்பா ஐயோ நின்னு நம்மள விட ஒரு சொத்து பெருசாக்குது கட்டி பிடிக்க முடியாது அதுவும் கல்யாணம் பண்ணிக்கிறச்சு கோவங்க வந்து சண்டை போட்டாக்கா எட்டி அடிக்க முடியாது ஆள் உயரம் இல்ல அதனால அதையும் ரிஜெக்ட் பண்ணிட்டேன் சினிமா நடிகலாம் கீவுல நின்னாங்க இந்த அனாச்சார பீடு எத்தாந்து அந்த அணியில கட்டாங்களாமா என் நேரமா நீட்டு கடையில போய் 100 ரூபாய் மாலை இத போட்டால வெட்டி மடிச்சுக்கின்னு சண்டை போட்டுக்கு இதுல பெரிய மாமியா சின்ன மாமியார் வந்து 10 பேருக்கு 10 மாடம் போற போது மாட்டிக்கிற மாட்டிக்க முடியும் பேசும்போது குறுக்கு பேச கூடாது
அப்படியே எங்க அம்மா தலி ஆயிட்டு இந்த கம்பளைய கல்யாணம் பண்ணிக்கிறமே தலி ஆயிட்டு நட்டிக்கிறியா எங்க அம்மா சொன்னாங்க வேணாண்டு 10,000 அவனுக்கு போட்டு மாலை கழிஞ்சு வந்துடுறீன்னு சொன்னாங்க எந்த ஒரு தாயாவது மாலைய போட்டாங்க அவன்தான் என் கணவன் ஒரு மகன் சொல்லும் போது அம்மா வாழ்வோ சாவோ அவனோட முடிக்கிட்டுன்னு சொல்லணும் மாலை கழிச்சு அவன் குத்திட்டு வந்துடுறியே நான் உனக்கு வேற கல்யாணம் அவன் வாத்தாலா உனக்கு சட்டம் பண்ணி விடுறா ஐயோ எங்க இப்படி பேசுறீங்க பேசக்கூடாதுன்னா பேசக்கூடாது கப்பு சிப்புன்னு ஓகே பேசக்கூடாதுன்னு சொல்றது தோண்டிதான் பேசுவேன் உனக்கு தெரிஞ்ச வக்கீல் பீசா புடுங்க வாங்க போர் போட்டுக்கு தந்து வைக்கல சூப்பர் மனுஷன் என்னங்க கொடுக்குறேங்க
நீயோ ஒரு நாட்டு இளவரசி. இந்த பாவியார் எதற்காக இந்த நிலைமையில இருக்கிறேன்? செய்த தவறுக்கு தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த பாவி, நீ என்னுடன் வந்தால் பல துன்பங்களை அனுபவிப்பாய். சொல்வதை கேள். உனக்கு கேட்ட ஒரு நல்ல கணவனாக பார்த்து தேர்ந்தெடுத்து திருமணம் செய்து கொண்டு உன் வாழ்க்கையை நல்லபடியாக அமைத்துக் கொள் கண்ணி. என்னை விட்டுவிடு, நான் வருகிறேன். நான் வருகிறேன். தாய் தந்தை இருந்தும் நீயும் அனாதியாகிவிட்டாய். தாய் தந்தை இருந்தும் நானும் அனாதியாக விட்டேன். உலகத்திலே மனிதராக பிறந்தால் என்னவெல்லாம் பாவத்தை செய்யக்கூடாதோ அந்த பாவத்தை எல்லாம் செய்த பாவினார். கண்ணே, இருவரும் அனாதியாகிவிட்டோம். இனி அழையக்கூடாது. நான் காப்பாற்றுகிறேன் கண்ணே. வீதி வீதியாக சென்று பிச்சை எடுத்தாவது நான் காப்பாற்றுகிறேன். இந்த உலகமே ஒரு நாடக மேடை. அதில் நாம் எல்லோரும் நடிகர்கள் தான். ஒருவர் பின்னே ஒருவரே போவதுதான் விதிமுறை கண்ணே. வீதி வீதியாக சென்று பிச்சை எடுக்க வேண்டும் என்று அந்த ஆண்டவன் நம் தலையில் எழுதி விட்டான். கண்ணியை எழுதி விட்டான். சமரசம் சமரசம் குணாவும் Thank you.
பாபம் அநியாயம் அக்கிரமம் யார் செய்கிறார்களோ அவர்களுக்கு நான் யமன். தர்மத்தை யார் கடைபிடித்து தாய் தந்தையை மதித்து உடன் பிறந்தோர்களை மதித்து யார் அவர்களுக்கு உதவி செய்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நான் தருமன். அதனால்தான் எனக்கு யம தருமன் என்ற நாமதேயம் உண்டு. அன்றி எறும்புகளாம் இது வருவி வயதானவர்களுடைய உயிரை பிடிப்பேன். இன்று வாகனத்தை ஏற்பாடு செய்து விட்டேன். காரணம், என்னுடைய தாய்க்கு அவச்சொல் ஏற்பட்டு விட்டது. என் தாய் தண்ணீர் எடுக்க பொழுது பாவி பெற்ற மகன் என் ஒரே மகன் உயிரை பிடித்து விட்டான், இவன் நல்லா இருப்பாளா, பாவி முண்டை, அப்படி என் தாய் துஷ்டமாக பேசிவிட்டார்கள். என் தாய் தண்ணீர் எடுக்காமல் என்னிடம் வந்து முறையிட்டார்கள். மகனே, நீ செய்கின்ற காரியத்தினால் எனக்கு அவ வேறு. அம்மா, எந்த தாய்மார்கள் உன்னை பற்றி பாவி என்று சொல்கிறார்களோ அதே தாய்மார்கள் உன்னை வாழ்த்துவார்கள். நாளை முதல் பார் என்று மறுநாள் ஒருவர் உயிரை கவர வேண்டும் என்றால் பாம்பாக வடிவெடுத்து சென்று அவர் உயிரை பிடிப்பேன். தேர் கொட்டி இறந்து விட்டான். வாகனத்தில் சென்றான், விழுந்தான், போய்விட்டான். கிணற்றிலே விழுந்து இறந்து விட்டான். இப்படி நாட்டு மக்கள் சொல்கின்ற அளவிற்கு என்னுடைய செயல்பாடை மாற்றிக்கொண்டேன். இப்ப நான் வாகனத்தில் தான் வரேன். வீட்டில் இருக்கிறவங்களை மதித்து, தாய் தகப்பே அக்கா தங்கச்சி இவங்களெல்லாம் மதித்து, யாரு வெளியே போறாங்களோ அவங்களெல்லாம் உயிரோடு பத்திரமா கொண்டாந்து வீட்டில் சேர்க்கிறேன். வீட்டெல்லாம் மதிக்காது யம வேகமா போறானோ அவனை புளியாமத்தாலிருந்து அப்படி பாசு கயிறு போட்டு முடிச்சுடுவேன். நாலு பேர் போனாலும் அஞ்சு பேர் போனாலும் டமால். அதனால பயபக்தா போறவங்களுக்கு நான் தருமை, வேகமா போறவங்களுக்கு எமை. இன்று எதற்காக வந்திருக்கிறேன், அழகு செய்ய விதை முடிந்து விட்டது. அவன் உயிரை கவர வேண்டும் என்பதற்காக தூதவர்களை அனுப்பினி. அவளை மணந்திருக்கிறாளே கற்பகவல்லி, கற்பிலே சிறந்த மங்கை, நெருங்க முடியவில்லை அவளை, என்னிட முறையிட்டார்கள். நானே வந்திருக்கிறேன், அழக சீலனுடைய உயிரை விழிக்க வேண்டும், என் கடமையை முடிக்க வேண்டும் என்று. அழக சீலா, உன் மனைவியார் நீ உயிர் வச்சிருக்கிறாயா, வரண்டா, வரே, உன் வீதியை நான் முடிக்கிறேன். எப்படி தந்து வந்துட்டேன். Thank you.
மாண்டி விட்டீர்களா அத்தா, இந்த மண்ணில் மடிந்து விட்டீர்களா என் பாசற்ற மாணிக்கமே? பேரழகின் பிறப்பிடமே காதலிக்கு ஒரு எடுத்துக்காட்டு. சிரித்து செழுத்த உன் சிங்கார முகத்தை இந்த பாவியிடம் காட்டாமல் மறு